வீடியோ நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா கழிச்சு ரிவ்யூ எட்டு வந்திருக்கோம். அதான் லெஜண்ட், நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ ரிவ்யூ சொல்ல போறோம். அதான் இந்த படத்தை பத்தி பேசணும்னா, இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்கா ஒன் பை ஒன் பார்த்தோம்னா, நம்ம லெஜண்ட் சரவணன் ஸ்டோர் அவர் வந்து நடிச்சிருக்காரு, ரோபோ சங்கர் நடிச்சிருக்காங்க, அப்ப விவேக் நடிச்சிருக்காங்க, படத்துல யோகி பாபு நடிச்சிருக்காங்க. சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய பேர் நாசர் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படத்துல எமோஷன் சீன் வரும்போது எல்லாம் வந்து எமோஷன் தான் ஆவாங்கன்னு பார்த்தா தியேட்டர்ல எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா டைட்டில் கார்டு போட்டாலும் சிரிக்கிறாங்க, சிரிச்சா அதாவது நம்ம இது எமோஷன் சீன் வந்தாலும் சிரிக்கிறாங்க. படம் ஆரம்பிச்சதுலேருந்து 2 மணி நேரம் நீங்கள் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம்னா இந்த படத்துக்கு போகலாம். 2 மணி நேரமும் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லலாம். படத்தில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் வச்சுருக்க சாங் 2 சாங் வந்து ஒருத்தனே சொல்லலாம், மித்த இருக்கிற சாங் வந்து ஒருத்தலையாக நீங்கள் படத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் சொல்லணும். எனக்கு வந்து அது ஆல்மோஸ்ட் எதுக்கு வச்சாங்கன்னு சொல்லி தான் நான் கேட்பேன். படம் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்பவே சூப்பராக எட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆன்லைன் ஸ்டோரி பொறுத்தளவு ஒரு அதை சொன்ன பாருங்க, ஒரு காமெடியான படத்தை வந்து இவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதாவது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம படத்தில் வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து நான் நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூப்பராகவே நடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். எல்லா மக்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. காலையில் 4 மணிலேருந்து ஷோ ஓட்டி வேறு லெவலில் ஓடிட்டுருக்குன்னு சொல்ல எல்லா பக்கமும். இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவின்னு சொல்லுவேன். மித்தபடி பாட்டெல்லாம் வந்து 2 பாட்டு வருது, மித்த எந்த பாட்டுமே எனக்கு பிடிக்கல. மியூசிக் பொறுத்தளவு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். படம் எந்த இடத்துலையுமே போருன்னு அடிக்கவே இல்லை, எல்லா பக்கம் நீங்கள் 2 மணி நேரமும் சிரித்து ஜாலியாக வெளியே வரலான்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரிவ்யூ அவ்வளோதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, இந்த ப்ரோக்ராம் மட்டும் சொல்லி ஸ்டார்ட் பண்ண வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இட் யோர் கைஸ்.